இருந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய, அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல சார், ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது, அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. பேர் வைப்பதே அழைப்பதற்கு தான், யாருடைய பேராக இருந்தாலும். ஆனாலும் நம்மளுடைய செயல்பாட்டின் காரணமாக அவரை நாம் ஈவேரா என்றும் பெரியார் என்றும் தந்தை என்றும் அழைச்சோம். நம்ம அழைக்கிறோம். அதை சொன்னோம்னு பல பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிட்டு போயிருந்தீங்க. நாங்களா சொல்றோம் அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்ல. குறைச்சு பேசாதீங்க. பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். அப்ப அதை ஒன்றும் செய்ய முடியாது சொல்லு. ஸோ அதனால அவரை அழிக்க நினைக்கிறது, திருவள்ளுவரை காவிசாயம் போடுறது, இது எதுவுமே அந்தந்த நேரத்தில் விவாதமாக மாறுமே தவிர, ஒரு கருத்து முரண்பாடுகளை உருவாக்குமே தவிர, அவர்களுக்கு வெற்றியை தராது என்பது என்னுடைய ஆழமான எண்ணம். இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. பெரியார் ஐயா வந்து என்னைக்குமேங்க நான் ரொம்ப வியந்து பாக்குற ஒரு மனிதன். ஏன்னா ஒரு உயர் சாதியில் பிறந்து தாழ்ந்த சாதிக்காக போராடினார், பணக்காரனா பிறந்து ஏழைக்காகவே போராடினார், ஆனா பிறந்து பொண்ணுக்காகவே போராடினார். இப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு, கான்ட்ராஸ்டா இருக்கு. அவரை ஒரு நாள் நீ விழுவ, அந்த நாள் உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வேரோட புடுங்கிடுவ. என்ன பிடிச்ச அளவுக்கு கோடி பேர் கண்ட வெளியில அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லமா பொறுப்பு, தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதுனா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாது உன் பருப்பு. ஒரு சமூகம் உருப்படணும்னா பொண்ணு படிக்கணும்பா. பொண்ணு கையில இருந்து கரண்டிய புடுங்கி எப்ப அவ கையில புத்தகத்தை கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த சமூகம் உருப்படும். நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற பெரிய தண்டனை. சின்ன வயசுல டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னவா இருக்கீங்க மேம்? நீங்க ஹவுஸ் வைஃப் டீச்சர் ஆகணும் இப்ப தோணலையா உங்களுக்கு? அதெல்லாம் அழியாது, கொண்டு கட்டையில வைக்கிற வரைக்கும் அழியாது. உங்க வாழ்க்கையோட ட்ரீம் என்ன மேம்? என்ன அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு எடுத்தா மனசுபடி வாழணும். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து? ஓபனா பேசட்டுமா? இங்க இதுல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. எட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வாசப்படி தாண்டக்கூடாது. எங்களோட ஒரு டிரெஸ்ல கூட ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்காது. இந்த காலத்துக்கு குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோமோ நம்ம லைஃப்னு இருக்கோம். நல்ல யோசிச்சு உங்க லைஃப் உங்க கையில எடுங்க, அவ்வளவ
ஒழுக்கத்தை விட்டோம் எல்லாம் நாசமா போயிடும். இப்போ ஒரு சமூகம் மாறணும்னா இந்த மாதிரியான மக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கணும், புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் தோன்றிக்கிட்டே இருக்கணும், புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியிலே கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத நபராகத்தான் இன்றைக்கு ஐயா மோடி இருக்கார் என்றது தெளிவான உண்மை. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தது. அது அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. காலங்கள் நீங்க பாருங்களேன்,
இங்கதான் கோயில் இருந்துச்சு கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை இடிச்சுட்டு ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை கட்டி கட்ட போறோம்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு கால அரசியல், கட்டி முடிச்சுட்டு இன்னொரு 10 ஆண்டு கால அரசியல், ஒரு 60 ஆண்டு கால அரசியல் அந்த கோயிலின் மையப்படுத்திய நடக்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தானே மக்கள் கிட்ட ஜாதி பெரியும் மதத்து பெரியும் சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதா? உங்க சுயநலத்துக்காக டெரரிசத்தையும் டெரரிஸ்டையும் உருவாக்கி விடுவீங்க, நாங்க பாத்துட்டு சும்மாவே இருக்கணுமாடா? இந்த படம், இந்த படத்துல எப்படி இருக்காருன்னா, பெரியார் வந்து கையில பன்றி கறி வச்சிருக்காரு. அவனை சிரிக்கவனா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதை பார்த்து நம்ம கோவப்பட போறோம், பெரியார வந்து பன்றி மேய்க்கும் நபர் மாதிரி காமிச்சிட்டா பெரியார் தொண்டர்கள்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க, கருப்பிச்சிட்டதால கோவப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வருஷம். ஏன்னா பன்றி இழிவானது இல்ல, பன்றி கறி இழிவானது இல்ல, பன்றி மேய்க்கும் தோழர்களும் இழிவானவர்கள் இல்ல அப்படிங்கறதான் பெரியார் எங்களுக்கு கத்து கொடுத்த பாதை. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டேன், கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்துருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுரா? என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். இந்த சங்கி பயில் இருக்கா இல்ல, அப்படி இருந்திருந்தா இந்த வேலையை பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்க. அது வந்து அப்படியே கிரியேட் பண்றாங்களா, அப்படியே தொப்பெல்லாம் இருக்க மாதிரி கருப்பா காட்டுறாங்க. லூசு பயில்டா, இன்னும் எத்தனை காலத்துக்கிட்ட கருப்பா இருந்தா தொப்பையோட இருந்தா அது வந்து அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கருப்பு கலர் இருக்கு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. எவ்வளவு கேவலமான யோசனை! உன் பார்வையில தான் கோளாறு. கருப்பு உழைப்போட வண்ணம். என் சால்ல வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமா தெரியும். கருப்பு நிறத்தை அசிங்கம், அது இழிவானது அப்படின்னு நினைச்சுனா, உங்க கடவுள் இருக்காங்கல்ல, உங்க கடவுள் சிலைகள் எல்லாமே கருப்பு நிறத்துல இருக்குது. நீங்க நேத்து வச்சீங்கல்ல ராமர் சிலை, அந்த ராமர் சிலையை கருப்பு தாண்டா கூமுட்ட போயிடலாம். மரியாதை மரியாதை, உனக்கு என்னடா? இவங்க வந்து எப்படி ஒரு சக மனசுல இழிவுபடுத்த நினைக்கிறாங்கன்னா, நிறத்தை வச்சு, ஜாதியை வச்சு, பாலினத்தை வச்சு, அவங்க செய்கிற வேலையை வச்சு இழிவுபடுத்தினாங்க. இதுக்கு பேர் தான் சனாதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சனாதானம் வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமண, மார்புல பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்த வைஷ்ணவ, உழைக்கிற வர்க்க மட்ட உள்ளங்கால பிறந்தவன் சொல்ற உங்களோட தத்துவத்தை அவரை பாராட்டி அவனும் பிலிக்ஸ் சாதாரண தொண்டனா இருந்து பிரதமர் பக்கத்துல போய் உட்காந்துருக்காருன்னா, அது அவரோட கடின உழைப்பு மட்டும்தான் காரணம். சொல்ல முடியாது, வரப்போற எலெக்ஷன்ல 40 சீட் அவங்களே அடிக்கலாம். டிஎம்கே எல்லாம் வேஸ்ட் பிலிக்ஸ், ஆல்ரெடி அதிருப்தியில இருக்கு. ஏண்டா இதெல்லாம் ஒரு குழப்பாடா? ஏறலப்பா. அண்ணா அண்ணா, கொடுத்த காசு மேல கூடுறேன். சொல்லி வைப்போம், நம்ம சொல்றதுல நடந்துகிட்டா இருக்கு. அந்த மழை போனா முடி, ஒரு இம்ப்ரெஷன்ல 5-10 கோடி கொடுத்தா என்னடா பண்ணுவ? நீ போயிட்டு போ. மொத்தத்துல ஆம்பளை இருந்த பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டன் மீ. இந்த சிங்காரம் எம்பிபிஎஸ் எம்எஸ் எப்ப புரியல பல்சிமே. இந்த பரதேசி பேச சொல்லுவான், ஆகமாடி மேய்க்க கூப்பிடுவான். ஜிமா அம்பைராத, நீ டாக்டர் தான் ஆகணும். இதோ பைத்தியக்கார உள்ள வந்த கடிச்சு வச்சிருவோம் போட்டு. எல்லா பையிலும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். அறுமுகம் இங்க இருக்கே டாக்டர், அறுமுகம் கிளினிக்ல தான் இருக்கேன். என்ன பண்ற, சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? எப்படா மச்சான் இப்படிலாம்? ஏதோ பைத்தியக்கார பையில. நாயே, இந்த சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாடா. இந்த நிறம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. இன்னைக்கு நீ பண்டல்டா. தம்பிக்கு நீங்க முதன் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா? எதை படிக்கிறோம் இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான். பாடம் தான் முதல் அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். சரி சரி, இங்கதான் எல்லா புத்தகமும் இருக்கே. நான் எல்லாரும் அங்கங்கிட்ட இருந்தா எல்லாரும் மருத்துவர் ஆகிட்டா
யாரு பேஷண்டா இருக்கீங்க? போய் படிக்கும் அமெரிக்கால ஒரு சாணி தட்டு ஒரு வரட்டிக்கு 3000 கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 வரட்டி தட்டு 30000 முடிஞ்சு போச்சு. 30000 பம்பளை பிள்ளைங்க எதுக்கு படிக்க வேணும்னு கேக்குறேன். அண்ணன் வந்தனா சாணி எழுறதுக்கு மாசம் 1,00,000 சம்பாதிச்சு 2,00,000 தர்றேன். இப்ப உன் வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாம் மாட்டுக்கா சாணி எழு அனுப்புவே நீ. எனக்கு பேசிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கவாங்க சாணி எழுவாங்க எதுக்கு படிப்புன்னு கேட்டாங்க யோசிக்காதீங்க. அந்த சாணியில நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. உடுமலை தொகுதியின் பொறுப்பாளர் மகன் மிதுன் மற்றும் கவின் அவர்கள் கட்சிக்காக சிறுக சிறுக சேர்த்த தொகையை அண்ணன் சீமான் இடத்திலே வழங்குகிறார்கள். பல முறை சொல்லிட்டேன், ஒவ்வொரு வீட்லயும் சேமிப்பு உண்டியில் வைங்க. இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று எழுதி வச்சு ஒரு கடைக்கு போற 50 காசை போடு, 1 ரூபாய் மிச்சம் பண்ணி கொண்டாந்து போடு. சேருன்னு ஒரு வயசு செய்யல. நமக்கு நாமே தான் பொருளாதார சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாது என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்கிறார் வள்ளுவர் பெருமகனார். சேமிக்கிற உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்கிறார். இந்த சின்ன பிள்ளைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது எனக்கு பெருமை. இனி நான் உங்களை நம்பி புண்ணியம் இல்ல, இவர்களை நம்புறேன். பேசி பார்த்து அருவாள கையில் வாங்க பாக்குற, முடியலன்னா தொடையை தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்கல போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க. எங்க போய் பழச்சு போட்டு நீங்க ஒன்னு விளங்கணும். இதை செய்தியை பாக்குற எல்லாரும் நாங்க எல்லாம் கிரிக்கெட்டுக்கு எதிரானவங்க, ஐபிஎல் இதுக்கு முன்னாடி இந்த தடல்ல விளையாடும் போது நாங்க ஒன்னும் சொல்ல, எங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க. உணர்வு கொந்தளிப்புல இருக்கான். தெருவில் ஒரு வீட்டில் சாவு இருந்தா அந்த தெருவில் யாருமே கறி சோறு சமைக்கிறது இல்லை. அது ஒரு மனித மாண்பு. என் இனத்தில் ஒரு இளவு இருக்கு, நாங்கள் துன்பத்தில் துயரத்திலிருந்து துடிச்சு போராடிட்டு இருக்கான். நீ இந்த நேரத்தில் வந்து விளையாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஒரு திசை திருப்பம், அது ஒரு முயற்சி தானே. அது 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 மாதிரி வேலையை செய்யாதீங்க. எங்கள் உணர்வோடு இணைஞ்சு பயணிங்க. நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா என்ன நினைச்சிட்டு மண்டல மட்டும் உள்ள பெறுவ. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.